வணக்கம். பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். அந்த வகையில் இன்றைய தினமும் கொழும்பிலிருந்து வெளியாகி இருக்கின்ற பத்திரிகைகளுடைய செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் நாங்கள் முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். தேசிய அரசாங்கம் சட்டத்திற்கு முரண், உதவிடக் கோரி உயர்நீதிமன்றில் மனு தாக்கல் என்றவாறாக பிரதான தலைப்புச் செய்தி வெளியாகி இருக்கின்றது. வீரகேசரியில் தேசிய அரசாங்கம் அரசியல் அமைப்புக்கு முரணானது, எனவே இந்த அரசாங்கம் சட்டவிரோதமானது என்று உத்தரவிட வேண்டும் என்று கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புத்திஜீவிகளின் அமைப்பினால் நேற்று இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உட்பட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டுள்ள இந்த மனுவில் தற்போதைய அரசாங்கம் தேசிய அரசாங்கம் அல்ல என்று உத்தரவிட வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி தேசிய அரசாங்கமாக கருதப்படுவது பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட கட்சியுடன் ஏனைய கட்சிகள் ஒன்றிணைந்து அமைக்கும் அரசாங்கத்தையே குறிக்கும். எனினும் தற்போதைய அரசாங்கம் தேசிய அரசாங்கம் அல்ல என்று இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர மற்றும் பெங்கமுவே நாளக்க தேரர் ஆகியோர் புத்திஜீவிகள் அமைப்பின் சார்பில் இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை உயர்நீதிமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்தனர். மனு தாக்கலை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர கூறுகையில், 19வது திருத்தத்திற்கு அமைய அமைச்சர்களின் எண்ணிக்கை 30ஆகவும் பிரதியமைச்சர் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் 40ஆகவும் இருக்க வேண்டும் என்றாலும் தற்போது 88 வரை அமைச்சரவையின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. பிரதமர் இதனை தேசிய அரசாங்கம் என்று கூறி நியாயப்படுத்துகின்றார். அரசியல் அமைப்பின் பிரகாரம் தேசிய அரசாங்கம் என்று சொல்வது பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற கட்சி ஒன்று ஏனைய சகல அரசியல் கட்சிகளுடன் இணைந்து அமைக்கும் அரசாங்கமாகும். ஆனால் இன்று ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர்கள் மாத்திரம் இணைந்து ஒப்பந்தம் கைச்சாத்திட்டே இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவராக சம்பந்தனை நியமித்துள்ளார்கள். இது முற்றாக சட்டவிரோதமான அரசியல் அமைப்பை மீறும் செயலாகும். எனவே இந்த அரசாங்கமானது மோசடியாக அமைக்கப்பட்டதாகும். நீதிமன்றம் மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தே இந்த மனுவை தாக்கல் செய்தோம் என்று கூறினார். இங்கு கருத்து தெரிவித்த பெங்கமுவே நாளக்க தேரர், பொதுத் தேர்தலில் தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு மக்கள் வாக்களிக்கவில்லை. மக்களின் விருப்பத்திற்கு மாறாகவே தேசிய அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. அரசியல் அமைப்பின் 45(6) சரத்திற்கு அமைய தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைக்க முடியாது. இவர்கள் ஆரம்பத்தில் இணக்க அரசாங்கம் என்றே கூறி வந்தனர். பின்னர் தேசிய அரசாங்கம் என்று சர்வதேசத்திற்கு பொய் கூறி வருகின்றனர். இது எமது நாட்டுக்கு அகௌரவமாகும். இதனால் சர்வதேசத்துடன் மேற்கொள்ளுகின்ற உடன்படிக்கைகள் சட்டபூர்வமானதாக அமையாது. எனவே இந்த அரசாங்கம் சட்டவிரோதமானதாகும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று நாங்கள் கோரியுள்ளோம் என்று தெரிவித்தார் என்றவாறாகவும் இந்த செய்தி வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. தேசிய அரசாங்கம் சட்டத்திற்கு முரண், உதவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் என்றவாறாக தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கப் போகின்றோம். சுடர் ஒளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை, சம்பூர் அனல்மின் நிலையத்திற்கு எதிராக முஸ்லீம்களும் குதிப்பு, ஆயிரக்கணக்கானோர் நேற்று பேரணி என்றவாறாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. திருகோணமலை மாவட்டம் சம்போர் பகுதியில் அமையவுள்ள அனல் மின் நிலையத்திற்கு எதிராக மூதூர் பிரதேசத்தில் உள்ள முஸ்லீம் மக்களும் மாபெரும் போராட்டம் நடத்தியுள்ளனர். மூதூர் பசுமை குழுவின் ஏற்பாட்டில் நேற்று நடைபெற்ற இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலும் பேரணியிலும் ஆயிரக்கணக்கான முஸ்லீம் மக்கள் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். ஜிம் ஆ தொழுகையின் பின்னர் அங்குள்ள பள்ளி வாசலில் பிரார்த்தனைகளை முடித்துவிட்டு கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். மூதூர் பெட்ரோல் நிரப்பு நிலைய பகுதி இருந்து மூதூர் பள்ளிவாசல் வரை ஊர்வலமாக சென்று தமது கண்டனத்தையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தினர். இந்த பேரணியில் கலந்து கொண்டவர்கள் சம்போரில் அனல்மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டாம் என்ற மும்மொழிகளிலும் சுலோகங்களை ஏந்தி இருந்தனர். அதாவது இந்த பேரணியில் கலந்து கொண்டவர்கள் சம்பூரில் அனல் மின் நிலையம் அமைக்க வேண்டாம் என்று மும்மொழிகளிலும் சுலோகங்களை ஏந்தி இருந்தனர். ஆர்ப்பாட்ட பேரணி முடிவில் பிரதேச செயலாளரை சந்தித்து உத்தேச சம்பூர் அனல் மின் நிலைய திட்டத்தை கைவிடுமாறும் ஜனாதிபதியை கோரும் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டது. மூதூர் பிரதேசத்தில் உள்ள சம்பூர் பகுதியில் இந்தியா மற்றும் ஜப்பான் உதவியுடன் இரு அனல் மின் நிலையங்களை அமைப்பதற்கு கடந்த மஹிந்த அரசால் தீர்மானிக்கப்பட்டு அதற்கான காணிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. தற்போது அந்த அனல் மின் நிலையத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்ற நிலையில் இதற்கான எதிர்ப்புகளும் வலுப்பெற்று வருகின்றன.
அந்த பகுதி மக்கள் இடம்பெயர்ந்திருந்த காலகட்டத்தில் இந்த மின் நிலையத்திற்கான இடம் தெளிவாக இருந்தது. தற்போது அந்த பகுதியில் மக்கள் மீள குடியேறி வருகின்ற நிலையில் அவர்களுக்கும் சூழலுக்கும் இந்த மின் நிலையம் பாதிப்பாக அமையும் என்று சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சம்போல் அனல் மின் நிலையம் தொடர்பாக இலங்கை இந்தியா இரு நாடுகளுக்கும் இடையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பதவிக்காலத்தில் 2011 செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டது. 512 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் 500 மெகாவாட் மின் உற்பத்தியை இலக்காக கொண்டு அனல் மின் நிலையத்திற்கான 540 ஏக்கர் காணி அடையாளமிடப்பட்டது. மக்கள் குடியிருப்பு இல்லாத காலப்பகுதியில் அனல் மின் நிலையம் தொடர்பான சுற்றுச்சூழல் அறிக்கை தயாரிக்கப்பட்டது என்றும், மீள் குடியேற்றத்திற்கு பிந்தைய காலத்திற்கு அது பொருந்தாது என்றும் மக்கள் கூறுகின்றனர் என்றவாறாகவும் சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி வெளியாகியிருக்கின்றது. சம்போர் அனல் மின் நிலையத்திற்கு எதிராக முஸ்லீம்களும் குதிப்பு என்றவாறாக தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க போகின்றோம். தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை எட்டு இந்தியர்களுள் நால்வரின் சிறுநீரகங்கள் அகற்றப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிப்பு என்றவாறாக வெளியாகியிருக்கின்றது. சிறுநீரக மோசடி தொடர்பாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 8 இந்தியர்களில் 4 பேரின் சிறுநீரகங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும், கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றிலேயே இந்த சத்திர சிகிச்சைகள் நடைபெற்றுள்ளதாகவும் கொழும்பு தடுப்பு பிரிவினர் நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். கொழும்பு மேலதிக மஜிஸ்ட்ரேட் நிஷாந்த பீரிஸ் முன்னிலையில் நேற்று வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி நெவில் சில்வா சந்தேக நபர்களை வைத்தியர்களிடம் சமர்ப்பித்து அறிக்கையை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும், இதன் மூலம் 4 பேரின் சிறுநீரகம் அகற்றப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளதாகவும் தெரிவித்தார். குப்பந்தளி தாரசிங்கம், முகமட் இம்தியாஸ்கான், சசி சாமிஸ் கிருஷ்ணா, தெப்பலா விக்ரமராஜா ஆகிய நபர்களிடமிருந்து இந்த சிறுநீரகம் அகற்றப்பட்டுள்ளமை ஊர்ஜிதம் செய்யும் வைத்திய அறிக்கை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டது. சந்தேக நபர்களிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்களின்படி இந்த சத்திர சிகிச்சைகள் ஜாவும் கொழும்பிலுள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அங்கே வந்து தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. மருத்துவமனையில் இந்த சத்திர சிகிச்சை செய்திருப்பதாக தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களிடம் இருந்து சிறுநீரகங்களை பெற்றுக் கொண்டுள்ள போதும் வாக்களித்தபடி இவர்களுக்கான பணம் வழங்கப்பட்டிருக்கவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் நேற்று மிரிகானையில் உள்ள தடுப்பு நிலையத்திலிருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். சந்தேக நபர்கள் தரப்பில் ஆஜரான சட்டத்திறனி பிணை வழங்குமாறு கோரிய போதும் அது நிராகரிக்கப்பட்டது. இவர்கள் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் செய்ய வேண்டியுள்ளதாக, விசாரணைகள் இன்னும் முடிவடையாத நிலையில் இருப்பதாகவும் போலீசார் நீதிமன்றத்திற்கு தெரிவித்ததை அடுத்து பிணை மறுக்கப்பட்டது. சந்தேக நபர்களின் கைவிரல் அடையாளங்கள் பதிவு செய்து சர்வதேச போலீசாரின் உதவியுடன் வேறு குற்றங்களுடனும் தொடர்பு பட்டுள்ளனரா என்றும் ஆராய்வதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி உத்பல ஆட்டிகள முன்னிலையில் கடந்த மாதம் 9ஆம் தேதி 2வது மற்றும் 6வது சந்தேக நபர்கள் ஆயர்படுத்தப்பட்ட போது அங்கு 2வது சந்தேக நபர் குப்பன்குழி தாரசிங்கம் என்பவரின் இடதுபுறத்து சிறுநீரகத்தை அகற்றியதாகவும், 6வது சந்தேக நபரின் உடல் உறுப்புகள் அகற்றப்படவில்லை என்றும் சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். சட்ட வைத்திய அதிகாரி எஸ்பி ஹேவகையிடம் 1வது மற்றும் 4வது சந்தேக நபர்கள் ஆயர்படுத்தப்பட்ட போதும், 4வது சந்தேக நபராகிய முகமட் இம்தியாஸ்கானின் இடது சிறுநீரகம் அகற்றப்பட்டிருந்ததாகவும், 1வது சந்தேக நபரும் உடல் உறுப்புகள் எதுவும் அகற்றப்படவில்லை என்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஹேவகை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதற்கு புறம்பாக சட்ட வைத்திய அதிகாரி திருமதி ஜிஎஸ் முன்னிலையில் ஆயர்படுத்தப்பட்ட 5வது சந்தேக நபர் சசி சாமிஸ் கிருஷ்ணாவின் இடதுபுறத்து சிறுநீரகமும், 8வது சந்தேக நபரான தெப்பலா விக்ரராஜா அவருடைய வலது சிறுநீரகமும் அகற்றப்பட்டுள்ளதாகவும் வைத்திய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபர்களில் எவரும் இலங்கை தனியார் மருத்துவமனை இந்திய மருத்துவமனைகளின் ஆவணங்கள் பெருமளவு இருந்ததாகவும் தெரிவித்த போலீசார் தரப்பு இவை சந்தேக நபர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது யார் என்பதையும், என்ன காரணத்திற்காக பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், சந்தேக நபர்கள் அந்த ஆவணங்களை எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்துகின்றார்கள் என்பதும் குறித்தும் போலீஸ் தரப்பு விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் 7வது சந்தேக நபரான கிஷோர் கடந்த மாதம் 28ஆம் தேதி அதிகாலையில் மிரிகானா தடுப்பு நிலையத்திலிருந்து தப்பியோடி வெளிநாட்டுக்கு செல்ல தயாரான போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு குடியகல்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டதன் பின்னர் அவர் மீண்டும் மிரிகானா தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர். சந்தேக நபர்களின் வாக்குமூலம் இதுவரை பெற்றுக்கொள்ள முடியாதிருப்பதாக தெரிவித்த போலீசார்
தெலுங்கு மொழிபெயர்ப்பாளர் ஒருவரை அரச மொழிகள் திணைக்களத்தில் அங்கு கேட்ட போதும் அங்கு தெலுங்கு மொழிபெயர்ப்பாளர்கள் ஒருவர் இல்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர். எனினும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் மூலம் ஒரு மொழிபெயர்ப்பாளர் YSPS ஆர் கிருஷ்ணா நீதிமன்றத்தில் ஆஜரானார். இங்கு மூன்றாவது சந்தேக நபரான சண்முக பவன் ஸ்ரீனிவாசனமிருந்த அயோத்தியா விஜயகுமாரி என்பவருக்குரிய இலங்கையில் தனியார் மருத்துவமனையில் இருந்து விநியோகிக்கப்பட்ட பற்றுச்சீட்டு மற்றும் 30 வைத்திய அறிக்கைகள் 8 இந்திய வைத்திய அறிக்கைகளும் பற்றுச்சீட்டுகளும் கைப்பற்றப்பட்டதாக கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. மூன்றாவது சந்தேக நபரிடம் இருந்த இரண்டாவது சந்தேக நபருக்குரிய இலங்கை மருத்துவமனையில் புறப்பட்ட பற்றுச்சீட்டுகள் வைத்திய சான்றிதழ்கள் 15 ஐந்தாவது சந்தேக நபருக்கு இலங்கை தனியார் மருத்துவமனையில் விநியோகித்த 6 மருத்துவ அறிக்கைகளும் நான்காவது சந்தேக நபருக்கு இலங்கை தனியார் மருத்துவமனையில் வழங்கிய பற்றுச்சீட்டு மற்றும் அறிக்கைகள் 19 ஆறாவது சந்தேக நபருக்கு 33 அறிக்கைகளும் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இதற்கு புறம்பாக மூன்றாவது சந்தேக நபரிடமிருந்து தங்கவேல் சோனமுத்து என்பவருக்கும் இலங்கை தனியார் மருத்துவமனையில் வழங்கப்பட்ட வைத்திய சான்றிதழ்கள் 15 விஜயகுமார் ஹொண்டாவெட்டி என்பவருக்கு வழங்கிய 4 ஆவணங்கள் சர்மா தளபதி என்பவருக்கு இலங்கை தனியார் மருத்துவமனையில் 13 மருத்துவ அறிக்கைகள் என்பன வழங்கப்பட்டதாகவும் அங்கே வந்து இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதாவது 8 இந்தியர்களில் நால்வரின் சிறுநீரகங்கள் அகற்றப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக தொடர்ச்சியாக நாங்கள் சுடரொளி பத்திரிகையினுடைய ஏனைய செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். தமிழ் முஸ்லீம் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்போம் ஏறாவூர் நிகழ்வில் ஜனாதிபதி உறுதி என்றவாறாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இலங்கையில் மூவின மக்களும் ஒன்றாக வாழக்கூடிய வகையில் தமிழ் முஸ்லீம் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்போம் இவ்வாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூரில் நேற்று ஆடை தொழிற்சாலையை திறந்து வைக்கும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். ஜனாதிபதி தனது உரையில் மேலும் தெரிவித்ததாவது 2015 ஆண்டு ஜனவரி 8 தேதிக்கு முன்னர் இந்த நாட்டில் மூவின மக்களும் சுதந்திரமாக வாழும் நிலை இருக்கவில்லை. தொலைபேசியில் கூட மக்கள் தமது உறவுகளுடன் சுதந்திரமாக உரையாடக்கூடிய நிலை கூட கிடைக்கவில்லை. ஆனால் இதனை இன்று நாம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம். 30 வருட கால யுத்தத்தால் முப்படையினரும் பொதுமக்களும் கொல்லப்பட்டனர். மீண்டும் இந்த நிலை வர நாம் இடமளிக்க மாட்டோம். வடக்கு கிழக்கு தெற்குக்கு அனைத்து விடயங்களிலும் பகிர்வுகள் சரியாக இல்லை. இதனை நாம் சரியாக செய்வோம். இந்த அரசு நாட்டை பிடிக்கப் போகின்றது என்றும் சர்வதேசத்திடம் நாட்டை அடிபணிய வைக்கப் போகின்றது என்றும் இனவாதிகள் சிலர் கூக்குரல் எடுக்கின்றனர். நாம் நாட்டை ஒருபோதும் பிடிக்க மாட்டோம். அதேவேளை சர்வதேசத்திடம் நாட்டை அடிபணிய வைக்கவும் மாட்டோம். இந்த இனவாதிகள் சில கனவுகளுடன் தான் இவ்வாறு பொய் பிரசாரங்களை செய்கின்றனர். ஆனால் அவர்களின் கனவுகள் நிறைவேற்றப்பட மாட்டாது. இந்த அரசை எவராலும் அசைக்க முடியாது. எம்முடன் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புமாறு வெளியிலிருந்து ஊழை எடுக்கின்ற இந்த இனவாதிகளை நாம் வேண்டிக் கொள்கின்றோம் என்றார். இந்த நிகழ்வில் அதிதியாக கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ராவ் ஹக்கீம் உரையாற்றுகின்ற போது இந்த நாட்டை மீட்டெடுக்க ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செய்த அர்ப்பணிப்பை மக்கள் எவரும் மறக்க மாட்டார்கள். இந்த அர்ப்பணிப்பை நாம் மதிக்கின்றோம். ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க வடக்கு கிழக்கில் சிவில் ஆளுநர்களை ஜனாதிபதி நியமித்துள்ளார். இராணுவத்தின் ஆக்கிரமிப்பில் இருக்கின்ற காணிகளும் படிப்படியாக விடுவிக்கப்படுகின்றன. வலிகாமம் வடக்கு மற்றும் சம்பூர் காணிகள் விடுவிக்கப்படுவது போல் மட்டக்களப்பிலும் இராணுவத்தின் ஆக்கிரமிப்பில் இருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றார். இந்நிகழ்வில் அதிதியாக கலந்து கொள்ள எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமாகிய இரா சம்பந்தனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர் இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை. ஆனால் தனது வாழ்த்துச் செய்தியை அவர் அனுப்பியிருந்தார் என்றவாறாகவும் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. தமிழ் முஸ்லீம் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்போம் ஏறாவூர் நிகழ்வில் ஜனாதிபதி உறுதி என்றவாறாக இவை சுடரொளியின் முன்பக்க செய்திகளை பார்த்தோம். தொடர்ந்தும் சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பத்திரிகைகள் ஓர் பார்வையுடன் இணைந்திருக்கலாம். சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியில் நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். பத்திரிகைகள் ஒரு பார்வன் அந்த வகையில் நாங்கள் தினகரன் பத்திரிகையின் பார்த்த செய்தியாக 8 இந்தியர்களுள் 4 சிறுநீரகங்கள் அகற்றப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிப்பு என்றவாறாகவும் அதேவேளை சுடரொளி பத்திரிகையில் கைது செய்யப்பட்ட இந்தியர்களில் 6 பேரின் சிறுநீரகம் நீக்கம் குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பதாகவும் செய்தி வெளியாக இருக்கின்றது. இதே செய்தி இங்கே வீரகேசரி பத்திரிகையிலும் கைதான இந்தியர்களில் 8 பேரில் 6 சிறுநீரகம் அகற்றல் நீதிமன்றில் குற்றத்தடுப்பு பிரிவினர் தகவல் என்றவாறாகவும் வெளியாகி இருக்கின்றது.
சிறைநக மோசடி குற்றச்சாட்டு தொடர்பில் அண்மையில் வெள்ளவத்தையில் கைது செய்யப்பட்ட இந்திய பிரஜைகள் 8 பேரில் 6 பேருக்கு ஒரு பக்க சிறைநகம் மாத்திரம் இருப்பதாக தெரிய வந்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் அதாவது 2 பத்திரிகைகளில் 8 பேரில் 6 பேருடைய சிறைநகம் அகற்றப்பட்டதாகவும் இன்னொரு பத்திரிகையில் வந்து 4 பேர் என்றும் கூறப்படுகின்றது. அவர்களுடைய ஒரு பக்க சிறைநகம் அகற்றப்பட்டிருப்பது கொழும்பு நீதிமன்ற வைத்திய அதிகாரியின் வைத்திய பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். கடந்த மார்ச் 4 வெள்ளவத்தை பிரதேசத்தில் வைத்து 8 இந்திய பிரஜைகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அந்த நிலையில் அவர்கள் 8 பேரும் நேற்று நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த 8 பேரையும் தொடர்ந்தும் தடுத்து வைக்க போலீசார் நீதிமன்றத்தில் அனுமதி கோரியிருந்த நிலையில் எதிர்வரும் 4 வரை அவர்களை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீதிபதி நிஷாந்த பிரிஸ் உத்தரவிட்டுள்ளார் என்றவாறாக வீரகேசரி பத்திரிகையில் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். தற்கொலை அங்கி மீட்பு வடக்கில் ராணுவ குறைப்புக்கு தடை அல்ல, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கூறுகின்றார் என்றவாறாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. தற்கொலை அங்கி உட்பட வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டமை வடக்கில் ராணுவத்தை குறைப்பதற்கு தடையாக அமையாது என்று பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன கெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார். அண்மையில் ஜாழ்ப்பாணத்திலும் மன்னாரிலும் ஆயுதங்கள் மீட்கப்பட்டமை வடக்கில் ராணுவத்தின் பிரசன்னத்தை குறைக்கும் நடவடிக்கைகளை எந்த வகையிலும் பாதிக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாகவும் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இது பத்திரிகைக்கு கருத்து தெரிவித்துள்ள பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இந்து பத்திரிகைக்கு கருத்து தெரிவித்துள்ள பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டமையானது வடக்கில் ராணுவத்தை குறைக்கும் செயற்பாட்டுக்கு தடையாக அமையாது, இந்த செயற்பாட்டை ராணுவ மயமாக்கலை அகற்றுவது என்று கூறுவது சரியான வார்த்தையாக அமையாது, உண்மையில் வடக்கில் நிலை நிறுத்தப்பட்டுள்ள படையினரின் எண்ணிக்கையை தேவைக்கு ஏற்ற வகையில் பேணுவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும், சரியான இடத்தில் சரியான எண்ணிக்கையில் படையினரை நிலைநிறுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. தற்கொலை அங்கி மீட்பு வடக்கில் ராணுவ குறைப்புக்கு தடையல்ல, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கூறுகின்றார் என்றவாறாக. அதேபடி இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. தற்கொலை அங்கி கிளைமோர் குண்டுகள் 10 வருடங்கள் பழமை வாய்ந்தவையாம், பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரின் விசாரணை தொடர்கின்றது என்றவாறாக. ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி மரவன்புளவு பகுதியில் வீடொன்றிலிருந்து மீட்கப்பட்ட தற்கொலை அங்கி கிளைமோர் குண்டுகள் மற்றும் வெடிப்பொருட்கள் ஆகியன தமிழீழ விடுதலை புலிகளின் பயன்பாட்டுக்காக தயாரிக்கப்பட்டவை என்று ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. குற்ற புலனாய்வு பிரிவு மற்றும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு ஆகியவற்றுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் ரவி செனவிரட்னவின் கீழ் பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சில்வா தலைமையிலான போலீஸ் குழு முன்னெடுக்கின்ற விசாரணைகளிலேயே இது தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த தற்கொலை அங்கி கிளைமோர் வெடிப்பொருட்கள் ஆகியன சுமார் 10 முதல் 15 வருடங்களுக்கு முன்னர் தயாரிக்கப்பட்டவை என்றும் விசாரணைகளின் மூலம் ஊகிக்கப்பட்டுள்ளது. எனினும் நேற்று மாலை வரையிலான விசாரணைகளில் இத்தனை பழமையான தற்கொலை அங்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் சந்தேக நபர் எதற்காக வைத்திருந்தார் என்ற காரணம் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த ஆயுதங்கள் எவ்வாறு கிடைத்தன, எதற்காக மரவன்பிளவு வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டன, நாசகார வேலைகளுக்கு திட்டமிடப்பட்டிருந்தால் குறித்த சதி முயற்சி தொடர்பான பின்னணி ஆகியவற்றை வெளிப்படுத்த கைது செய்யப்பட்ட முன்னாள் புலி உறுப்பினரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைத்து போலீசார் தொடர்ந்தும் விசாரித்து வருகின்றனர். முன்னதாக கடந்த புதன்கிழமையன்று ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவில் வீடொன்றிலிருந்து தற்கொலை அங்கியொன்றும் 4 கிளைமோர் ரகத்தைச் சேர்ந்த குண்டுகள் 2 கிளைமோர் ரக குண்டுகளை வெடிக்க வைக்கும் பேட்டரிகள் 12 கிலோகிராம் நிறை கொண்ட அதிசக்தி வாய்ந்த 12 கிலோ TNT வெடிப்பொருட்கள் 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படும் 100 தோட்டாக்கள் ஆகியன போலீசாரினால் மீட்கப்பட்டன. இது தொடர்பில் முன்னாள் புலி உறுப்பினரான எட்வர்ட் ஜூலியஸ் என்னும் 30 வயதுடைய குடும்பஸ்தர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கதென்றவாறாகவும் இந்த செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. தற்கொலை அங்கி கிளைமோர் குண்டுகள் 10 வருடங்கள் பழமை வாய்ந்தவையாம், பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் விசாரணையில் தொடர்கின்றது என்றவாறாக அமைந்திருக்கின்றது. அதேவழி இனமொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. வடக்கில் ஆயுதங்கள் மீட்கப்பட்டால் புலிகளின் செயல், தெற்கில் கைப்பற்றப்பட்டால் பாதாள உலக கோஸ்டியா, மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடாது JVP தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. வடக்கில் ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டதைப் போலவே தெற்கிலும் ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன, வடக்கில் ஆயுதங்களை எடுத்தால் புலிகளின் செயற்பாடு என்றும் தெற்கில் ஆயுதங்களை எடுத்தால் பாதாள உலக கோஸ்டிகளின் விவகாரம் என்றும் கூறுவது வேடிக்கையானது.
இவ்வாறான சம்பவங்களை பயங்கரவாதம் என்று சித்தரித்து நாட்டு மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தும் செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மக்கள் விடுதலை முன்னணி கோரியுள்ளது. முடிந்து போன யுத்தத்தை காரணம் காட்டி வடக்கில் வாழும் தமிழ் மக்கள் மத்தியிலும் சிங்கள மக்கள் மத்தியிலும் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் செயற்படக்கூடாது என்றும் அந்த கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. வடக்கில் சாவகச்சேரி பிரதேசத்திலும் வீடொன்றிலிருந்து ஆயுதங்கள் சில கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகின்றன. இதுகுறித்து மக்கள் விடுதலை முன்னணியின் கருத்தை வினவிய போது கட்சியின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய விஜிதஹேரத் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், வடக்கில் சாவகச்சேரி பிரதேசத்திலிருந்து ஒரு சில ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் இன்று பூதாகரமாக பரப்பப்பட்டு வடக்கில் மீண்டும் புலிகளின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதாக கூறப்படுகின்றது. அதேபோல் புலம்பெயர்ந்தோரின் ஆதிக்கம் என்றும் கடந்த கால நிகழ்வுகள் மீண்டும் இடம்பெறுவதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் தெற்கில் உணவடு என்னும் பிரதேசத்தில் அதேபோன்ற ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த விடயம் தொடர்பில் கருத்துக்கள் வெளிவரவில்லை. அவ்வாறு கூறினாலும் இதில் பாதாளுலக கோஷ்டிகளின் செயற்பாடுகள் உள்ளது என்று கூறுகின்றனர். வடக்கில் ஆயுதம் எடுத்தால் புலிகள் என்றும் தெற்கில் ஆயுதம் எடுத்தால் பாதாளுலக கோஷ்டிகள் என்றும் கூறுவது நியாயமானதல்ல. வடக்கில் கடந்த காலத்தில் ஆயுத கலாச்சாரம் ஒன்று காணப்பட்டமை அனைவருக்கும் தெரிந்ததே. வடக்கில் ஒரு கட்டத்தில் ஆயுத அரசியலே இடம்பெற்றது. முன்னர் பாவனையில் இருந்த ஆயுதங்கள் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருக்க வாய்ப்புகள் உள்ளன. அண்மையில் சாவகச்சேரியில் கண்டெடுத்த ஆயுதங்கள் போலவே இதற்கு முன்னரும் ஒரு சில இடங்களில் ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த விடயங்கள் தொடர்பில் அரசாங்கமும் பாதுகாப்பு தரப்பும் கருத்துக்களை தெரிவித்தும் உள்ளன. எவ்வாறு இருப்பினும் நாட்டின் பாதுகாப்பை குழப்பும் வகையில் எந்த சம்பவங்களும் இடம்பெறக்கூடாது. ஆனால் இந்த வகையிலான சம்பவங்களே பயங்கரவாதம் என்று சித்தரித்து நாட்டு மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தும் செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். வடக்கில் ஆயுதங்களை கண்டெடுத்ததைப் போலவே தெற்கிலும் ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வடக்கில் மாத்திரம் பயங்கரவாதம் என்று கூறிக்கொண்டு வடக்கில் வாழும் தமிழ் மக்கள் மத்தியில் சிங்கள மக்கள் மத்தியிலும் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் செயற்படக்கூடாது. நாட்டின் பாதுகாப்பு பிரிவை தவிர்த்து வேறு எவரிடமும் ஆயுதங்கள் இருக்குமாயின் அல்லது சட்டவிரோதமாக எங்கேயாவது ஆயுதங்கள் இருக்குமாயின் அது நாட்டின் தேசிய பாதுகாப்பை கேள்விக்கு உட்படுத்தும் விடயமாகும். இது வடக்கிற்கு மட்டுமல்லாது தெற்கிற்கும் பொருந்தும். இந்த சம்பவங்களின் பின்னணியை அரசாங்கம் கண்டறிய வேண்டும். அதே நிலையில் இவ்வாறான சம்பவங்களை வைத்து நாட்டில் பிரிவினைவாதத்தை உருவாக்க நினைக்கும் நபர்கள் தொடர்பிலும் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் வடக்கில் இருந்து இன்னமும் ராணுவம் முழுமையாக வெளியேற்றப்படவில்லை. இன்றும் வடக்கில் பாதுகாப்பு பலமாகவே உள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்து வருகின்றனர். ஆகவே தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் நாட்டின் தேசிய பாதுகாப்பை பாதிக்கும் வகையிலா அல்லது நாட்டின் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலோ எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டார் என்றவாறாக இந்த செய்தி வடக்கில் ஆயுதங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பில் ஜேவிபியினுடைய கருத்தாக வெளியாகி இருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் வடக்கில் ஆயுதங்கள் மீட்கப்பட்டால் புலிகளின் செயல், தெற்கில் கைப்பற்றப்பட்டால் பாதாள உலக கோஷ்டியான கேள்வியுடன் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று ஜேவிபி தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் இணைய செய்திகளை வீரகேசரியில் பார்க்கப் போகின்றோம். 6 ரணில் சீனாவுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. வலுவான உறவுகளை கட்டியெழுப்ப உதவும் என்கின்றார் பேச்சாளர். உத்தியோகபூர்வ விஜயத்தை ஒன்றை மேற்கொண்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் புதன்கிழமை சீனாவிற்கு செல்ல உள்ளார். இதன்போது துறைமுக நகர் திட்டத்தின் முன்னெடுப்புகள் உள்ளிட்ட சீனாவின் முதலீடுகள் தொடர்பில் பரஸ்பர கலந்துரையாடல்களில் அவர் ஈடுபட உள்ளதாக தெரிகின்றது. எதிர்வரும் 6 புதன்கிழமை 3 உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு சீனா செல்கின்ற பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அந்த நாட்டு தலைவர்களுடன் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளார். குறிப்பாக சீனாவின் முதலீடுகளை இலங்கைக்கு கொண்டு வருதல் மற்றும் சீன அரசின் பங்களிப்புடன் முன்னெடுக்கக்கூடிய புதிய திட்டங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாகவும் பிரதமர் இதன்போது கலந்துரையாட உள்ளார். இலங்கையுடன் மீண்டும் பலவான உறவுகளை கட்டியெழுப்ப பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சீன விஜயம் உதவும் என்றும் அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் ஹாங் லீ தெரிவித்துள்ளார். சீன தலைவர்கள் இலங்கை பிரதமரின் வருகை தொடர்பில் உற்சாகத்துடன் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு காலிமுகத்திடலுக்கு அருகில் சீன அரசின் பங்களிப்புடன் அமைக்கப்படுகின்ற துறைமுக நகர் திட்டத்தை மீண்டும் ஆரம்பித்தல் மற்றும் சீன அரசாங்கத்தினால் கொழும்பில் கடந்த ஆட்சிக் காலத்தில் திட்டமிடப்பட்ட ஹோட்டல் திட்டங்கள் உள்ளிட்ட பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பிலும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் சீன விஜயத்தின் போது கவனம் செலுத்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது என்றவாறாக இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. பிரிஸுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டும், கூட்டமைப்பு எம்பி ஸ்ரீதரன் என்றவாறாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது.
யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்களை வெள்ளவத்தைக்கு கொண்டுவரப்பட இருந்ததென்று முன்னரே தெரிந்தும் அதனை போலீசாருக்கு தெரியப்படுத்தாத முன்னாள் வெளிவிவகார அமைச்சராக இருந்த ஜிஎல்பிடிசை புனர்வாழ்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். சாவகச்சேரியில் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்களை தெற்கு அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகின்ற நிலையில் அது தொடர்பாக ஊடகவியலாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வினா எழுப்பிய போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். கடந்த 2009 பின்னர் வெடிச்சத்தங்களோ பிரச்சனைகளோ இல்லாமல் இருக்கின்ற நிலையில் சமாதானம் பேசப்படுகின்ற போது அந்த சமாதானத்தினூடாக இதுவரை தமிழ் மக்கள் அனுபவித்த துன்பம் துயரங்களுக்கு நிம்மதியான வடக்கு கிழக்கு இணைந்த தீர்வு கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்ட நல்லாட்சி அரசாங்கத்துக்கு நல்லாட்சி அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கி வருகின்றோம். இந்நிலையில் சாவகச்சேரி மன்னர் பகுதிகளில் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பில் போலீஸ் மற்றும் ராணுவ புலனாய்வாளர்களை வைத்துக் கொண்டு இவ்வாறான செய்திகள் பரப்பப்பட்டுள்ளன. குறிப்பாக ஆயுதங்கள் ராணுவத்தால் கூட வைக்கப்பட்டிருக்கலாம் என்பதற்கும் சாத்தியங்கள் உள்ளன. அல்லது கடந்த காலங்களில் விடுதலை புலிகள் பயன்படுத்தியிருக்கலாம் என்ற நிலையும் உள்ளது. இவ்வாறான நிலையில் இத்தகைய விடயங்களை பெரிய பூதாகரமான விடயமாக சிங்கள ஊடகங்கள் சிங்கள மக்கள் மத்தியில் பரப்பி வருகின்றது. தமிழ் மக்கள் இப்போது யுத்த நினைவோடு இருப்பது போன்ற மாயை உருவாக்கும் வகையிலேயே செயற்பட முனைகின்றன. இதேவேளை குறித்த ஆயுதங்கள் வெள்ளவத்தைக்கு கொண்டுவரப்பட இருந்தது என்று தெரிந்தும் அதனை முன்கூட்டியே போலீசாருக்கு தெரியப்படுத்தாத முன்னாள் வெளிவகார அமைச்சராகிய ஜிஎல்பிடிசை புனர்வாழ்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றவாறாக இந்த செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. இவை இன்றைய தினம் கொழும்பிலிருந்து வெளியாகி இருக்கின்ற பத்திரிகைகளுடைய செய்திகளை உங்களுக்காக இணைத்திருந்தோம். இத்துடன் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிறைவிற்கு வருகின்றது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.